हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्म इन्नैक्कु पाक्कपो रोम्ब टेस्टियान बटर चीज गार्लिक ब्रेड पाक्कपो रोम्बवे सूपरा टेस्टा इरुक्कुम वांगा एप्पडी सेय्यलाम पाक्कलाम तेवैयान पोरुल्लाम इंगे एडुत्तु वच्चिरुक्केन इदु वंदु किड्सुक्कु रोम्ब पिडिक्कुम किड्स स्पेशलुन्रदनाल पाथींगना एन्नोड पोण्णु वंदु पाथींगना बयंगर डेकोरेशन्लाम साइडुल पण्णि वच्चिरुक्कांग அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ பிரெட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு நாலு பிரெட் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி பட்டரும் கார்லிக் பூண்டு வந்து ஒரு நாலெண்ணம் அஞ்செண்ணம் எடுத்து சீஸ் திருவுறதில் வச்சு திருவி சேர்த்துருக்கேன். அதே கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ பிரெட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நாலு பிரெட்டோட அளவு இது காட்டுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டர் மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். பட்டர் கார்லிக்கு கொரியாண்டர் லீஃப் மிக்ஸ் பண்ணதை வந்து ரெண்டு பிரெட்லேயும் நல்லா தடவி விட்டுடலாம். நல்லா ரெண்டு பிரெட்லேயும் தடவுனதுக்கப்புறமா ரெண்டு பிரெட்லேயும் மேலே ஃபுல்லாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சதுக்கப்புறமா மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இது அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் வேண்டாம்னா. ஆனால் இது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஓரிகானோ கொஞ்சம் தூவி விட போகிறேன். லைட்டாக தூவி விட்டுக்கலாம். மேலே வைக்க போகிற பிரெட்லேயும் கூட கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். மூடி வச்சுட்டு மேலே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண கார்லிக்கு பட்டரு சேர்த்த மிக்ஸை வந்து மேலே தடவிக்கலாம். ஒரு பேனில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் வந்து இதில் வச்சுக்கலாம். பேனில் வச்சுட்டு இதை வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் மிக்ஸை வந்து இதில் தடவிக்கலாம். கார்லிக் மிக்ஸ் தடவுனதுக்கு அப்புறமா இது வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதோட பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பட்டர் சீஸ் கார்லிக் பிரெட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயோனஸ் கூடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுங்க, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.